ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க கொரியன் டிராமாவோட தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏபியும் சொல்றது தான், ஏபியும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ தலை தெறிக்க ஓடி வந்துகிட்டு இருக்கான். எதுக்காகன்னு பார்த்தா, ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் வந்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோ கிட்ட ஹீரோயின் என்ன சொல்றான்னா, எனக்கு என்னவோ உன்னை பாக்குறதுக்கு கம்ஃபர்டபிளாவே இல்ல, எனக்கு உன் கூட இருக்கிறதுக்கும் கம்ஃபர்டபிளா இல்ல, அதனால நீ இந்த வேலையை விட்டு போயிடு அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்லன்னு சொல்லிட்டு, பட் ஆனா வந்து உங்களை கொலை பண்ண வந்தவங்க மறுபடியும் கொலை பண்ண வருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேக்குறான். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நான் வந்து உங்களை பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ஏன் கூடியே இருங்க, ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்டை யாரு கொலை பண்ணாங்களோ அவங்கதான் உங்களையும் அட்டாக் பண்ணிருக்காங்க, உங்களையுமே கொலை பண்ண பாக்குறாங்க, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன கேக்குறானா, அப்பனா எனக்கு நடந்தது டெரர் அட்டாக் இல்லன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேக்குறா. ஆமா, உங்களுக்கு நடந்தது வந்து டெரர் அட்டாக் கிடையாது, உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் உங்களை கொல்ல பாக்குறாங்க அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம ஒரு கொலைகாரன் அவனோட டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பா திரும்பவும் வருவான், திரும்பவும் உங்களுக்கு இது நடக்கும், அதனாலதான் நான் சொல்றேன் நீங்க கொஞ்சம் சேஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோயின் நான் நீ சொல்றதெல்லாம் நம்ப தயாராவே இல்லை அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ என்ன பண்றான்னா, உடனே இவ கைய புடிச்சு இழுத்து நிறுத்துறான். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை நான் ப்ரொடெக்ட் பண்றேன், ஆனா நீங்க என்ன விட்டு எங்கேயுமே தனியா போகாதீங்க, கண்டிப்பா உங்களுக்கு மறுபடியும் ஒரு அட்டாக் நடக்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோ 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த யோசித்து பாக்குறான். இவனும் இவனோட ஃப்ரெண்டும் வந்து ட்ரைனிங் முடிச்சிட்டு வரும்போது கமிஷனர் கூப்பிட்டு தனியா பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்டுக்கு வந்து நான் உன்னதான் வந்து இன்சார்ஜா போட போறேன், அவரை நீ தான் பாத்துக்கணும், அவரு யாரு பாக்குறாரு, யார்கிட்ட பேசுறாரு, என்னெல்லாம் பேசுறாங்க, என்னெல்லாம் பண்றாங்கன்ற எல்லா விஷயத்தையும் நீ என்கிட்ட மறைக்காம சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு இதை கேட்கும் போது தயக்கமா இருக்கு. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி கத்தும் போது, ஓகே சார், நான் கண்டிப்பா பண்ணிடுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அதே மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ மணாலிக்கு போ, மணாலியில வந்துட்டு ஒரு கேசினோ இருக்கு, அந்த கேசினோல இருந்துதான் பிரசிடென்ட்டுக்கு வந்துட்டு இல்லீகலான பணம் எல்லாம் கிடைக்குதுன்னு சந்தேகமா இருக்கு, அதனால அதை எல்லாத்தையுமே நீ தான் கண்காணிக்கணும் இனிமே அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினோட மாமனார் இருக்காரு இல்லையா, அவரோட இறப்புலயுமே சந்தேகம் இருக்கு, அதையும் நீ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு. ஃப்ரெண்டு இறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ மறுபடியும் வந்து அவரோட கமிஷனரை பாக்குறான். அங்க கமிஷனரை பார்க்கவே விட மாட்டாங்க. இவன் வந்துட்டு அவன் எது பத்தியும் கவலைப்படாம அங்க இருக்கிற போலீஸையே அடிச்சுட்டு உள்ள வந்துடுறான். இவரை பார்த்த உடனே இவரோட கால்லயே விழுந்துடுறான். தயவு செஞ்சு வந்து என் ஃப்ரெண்டோட கேஸை என்ன இன்வெஸ்டிகேட் பண்ண விடுங்க, என்ன அங்க அனுப்புங்க, நான் அவனை பத்தி விசாரிக்கணும், அவனுக்கு எதனால இது நடந்ததுன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கெஞ்சுறான். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸை முடிச்சிரு, இதுக்கு மேல இதை திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கதறு கதறுன்னு கதறான். அவனை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு அவனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன், அவனுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னேன், ஆனா என் கண்ணு எதிர்க்க என் கையிலயே அவன் செத்து போயிட்டான், அவனுக்கு இது நடந்ததுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், தயவு செஞ்சு என்ன அங்க அனுப்புங்க, நான் வந்து அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, இந்த கேஸ் முடிஞ்சது முடிஞ்சதுதான், தயவு செஞ்சு வந்துட்டு இதை கேட்டு மறுபடியும் என் கிட்ட வராத, அந்த கில்லரை பத்தின எந்த லீடுமே நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதோட மறுநாள் ஹீரோயின் ஆபீஸ்க்கு போகும்போது ஹீரோ தான் வந்துட்டு அவளுக்கு காடா போறான். அவ எவ்வளவு சொன்னாலும் இவன் கேக்குற மாதிரி இல்ல போல, இவளை விட்டு இவன் நவர்ற மாதிரியும் இல்ல. ஹீரோயினோட பிரதர் அங்க வந்திருக்காரு. அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, நீ வந்து தேவையில்லாம உன்னோட மாமியார உன்னோட குடும்பத்தை எல்லாரையுமே பகச்சிக்கிறையோன்னு தோணுது அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயின் என்ன சொல்றனா, என்னோட ஃபவுண்டேஷனை வந்து நான் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனா மாத்த போறேன், அப்பதான் அவங்களால இனிமே வந்து இந்த ஃபண்டில் இருக்க காசை எதையுமே தொட முடியாது, அவங்க வந்து அவங்களோட யூஸுக்கு என்னோட ஃபவுண்டேஷனோட காசெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னும் போது அண்ணங்காரன் என்ன சொல்றான்னா, இது தேவையில்லாம நீ பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு பெரிய பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்றான். இவருக்கு இப்ப பெருசா டவுட் வருது. இந்த விஷயம் உன்னோட மாமியாருக்கு தெரியுமா, நீ இதை பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்கும் போது, ஆமா அவங்களுக்கு ரொம்ப நாளாவே இந்த விஷயம் தெரியும், நான் பண்ண போறேன்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்றா. அப்பனா நீ வந்துட்டு அங்க ஊருக்கு போகும் போதுமே வந்து அவங்களுக்கு அது தெரியுமா, அந்த டெரர் அட்டாக் வந்து உண்மையாவே டெரரிஸ்ட் தான் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி இவருக்கு டவுட் வருது. நீ என்ன எங்க மாமியார் தான் ஆளை வச்சு கொலை பண்ண சொல்லியிருப்பாங்கன்னு நீ யோசிக்கிறியா அப்படின்னு இவ கேக்குறா. எனக்கு அது டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்குமே பயங்கரமா டென்ஷன் ஆகுது.
ஹீரோயின் எங்க போறா அப்படின்னு பார்த்தா இவ வந்துட்டு இவளோட ஃப்ரெண்ட பாக்க போறா. அதுதான் இவளோட புருஷன் கூட இருந்தா இல்லையா, அவளைதான் பாக்க போறா. அப்போ வந்துட்டு அவ என்ன கேக்குறானா, உனக்கு இது எப்போதுல இருந்து தெரியும்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு கேக்கும் போது, நீ எப்போ உன்னோட பையனை கூட்டிட்டு வந்து காமிச்சியோ எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப சிம்பிளா சொல்றா. அப்ப இவ்வளவு நாள் இந்த விஷயம் தெரிஞ்சுமே நீ தெரியாத மாதிரி எங்க கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தியா, நான் உன்கிட்ட என்ன ஓப்பனா கேக்குறேன்னா, உன்னோட பையன் செத்து போயிட்டான், உனக்கு வந்து அவன் கூட சேர்ந்து இன்னொரு புள்ள பேத்துக்கணும்ன்ற ஐடியாவும் இல்ல, அப்ப ஏன் நீ டிவோர்ஸ் பண்ணிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட் கேக்குறா. நான் ஏன் அவனை டிவோர்ஸ் பண்ணணும், நான் தான் லீகலி ஒய்ஃப் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. நம்ம ஹீரோயினோட பையன் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் ஃபைனலா என்ன சொல்றானா, நீயும் உன்னோட பையனும் சேர்ந்து சுவிட்சர்லாண்டுக்கு போயிடுங்க, அங்க உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுக்குறேன், ஆனா இங்க என்னோட குடும்பத்துக்குள்ள நீ வரணும்ட்டு கனவு கூட காணாத, இதுல எவ்வளவு பெரிய விஷயம் நிறைய இருக்கு, அதெல்லாம் வந்து உன்னால ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஃப்ரெண்டுக்காரி என்ன சொல்றானா, நீ என்ன நினைச்சுக்கிட்ட, ஆப்பிரிக்கால வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்த உடனே அப்படியே உன் புருஷங்காரன் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ஆயிடுச்சு அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டியா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவன் வந்து இங்க ஒரு செலிபிரிட்டிய டேட் பண்ணிக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் நைட்டு அவ கூட ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணும் போது எக்கச்சக்கமான ட்ரக் ரெண்டு பேருமே எடுத்திருக்காங்க. மறுநாள் காலையில எழுந்துக்கும் போது அந்த செலிபிரிட்டி செத்து கடந்திருக்கா. அது எப்படி அவ செத்தான்றது யாருக்குமே தெரியாது. அதனாலதான் அந்த ஒரு விஷயத்த மூடி மறைக்கிறதுக்காக மட்டும்தான் அவன் உன்னை பார்த்த உடனேயே உன்னை செலக்ட் பண்ணான், ஏன்னா நீதான் உலக புகழ் பெற்றவளாச்சே, அதனால எல்லா மக்களுமே வந்து ஐயோ இவருக்கும் அவங்களுக்கும் கல்யாணமா அப்படின்னு ரொம்ப ஃபேமஸா அதையே பேசிடுவாங்க. அதனால இந்த ரூமர் எல்லாம் அடங்கிடும்ன்றதுக்காக மட்டும்தான் உன்னை கல்யாணம் பண்ணானே தவிர உன் மேல அவனுக்கு துளி கூட காதல் கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, எனக்கே தெரியும் என்னோட கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு எப்பயோன்னு சொல்லிட்டு, ஆனாலும் நான் வந்து அவனை டிவோர்ஸ் பண்ணவே மாட்டேன், கடைசி வரைக்கும் நீ வந்து அவனோட சின்ன வீடா அதாவது செட்டப்பா தான் வாழணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாழ்ந்துட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது, உனக்கு என்னைக்குமே பொண்டாட்டின்ற அந்தஸ்து கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. வீட்டுக்கு போனா மாமியார் காரி கூப்பிடுறா. அவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இது பாரு நீ வந்து ரெண்டாவது புள்ள பெத்துக்கிற மாதிரியே எனக்கு தெரியல, ஏன் புள்ள கூட வந்து ஒழுங்கா குடும்பம் நடத்துற மாதிரியே எனக்கு தெரியல, என்னோட குடும்பத்துக்கு வாரிசு தேவை, அதனால நான் அந்த பையனை இந்த வீட்டுக்கு கொண்டு வர போறேன், லீகலா அவனை என்னோட பேரன்னு நான் ஏத்துக்க போறேன் அப்படின்னு சொல்றா. எந்த காரணத்து கொண்டு இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன், உங்களால பண்ண முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க, என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து போயிடுறா. வருஷங்காரன் ஹீரோயினை கூப்பிட்டு பேசுறான், உனக்கு இவ்வளவு வருஷமும் இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு நீ எதை பத்தியும் கவலைப்படாத மாதிரி சைலண்டா இருந்தல, உனக்கு உண்மையாவே என் மேல அக்கறையே இல்லையா அப்படின்னு கேக்குறான். நீ எதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஃபர்ஸ்ட் அதை சொல்லு அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, எனக்கு உன்னை பார்த்த உடனே பிடிச்சது, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், நான் வந்து உன்னை லவ் பண்றேன், இப்போ வரைக்கும் லவ் பண்றேன், உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், என்ன நடந்தாலும் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் நீ வந்து அவளையும் அவளோட பிள்ளையையும் இங்க இருந்து அனுப்பு, சுவிட்சர்லாந்துக்கு அனுப்புவியோ இல்ல அமெரிக்காவுக்கு அனுப்புவியோ எங்க அனுப்புவியோ அனுப்புவை, அதுக்கப்புறம் மத்தது எல்லாத்தையும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இவன் உடனே சரி நான் அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னும் போது, உன்னால இது கூட செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. நீ என்னை எதுக்குமே தகுதி இல்லாதவன் மாதிரி தான் பாக்குறல்ல, நீ என்ன அவ்வளவு கேவலமா நினைக்கிறல்ல, உன்னோட வாழ்நாள் பூராவும் என்ன அவ்வளவு வெறுக்கறியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்க இருந்து கோவமா எழுந்து போயிடுறான். இந்த கேள்விக்கு இளமை திரும்புதே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் வேற ஏதோ எடுத்துக்கிட்டு இருக்கா. சுவிட்சர்லாந்துல இருந்து இந்த மிஷினை வர வச்சிருக்கேன் மேடம், உங்களுக்காக தான், எவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமோ நான் பண்ணி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாளா. அதுக்கு அந்த கேள்வி, சேச்சே இந்த சீப்பா இருக்க ஐட்டம்லாம் எனக்கு பிடிக்காது, அதை நான் நம்பவும் மாட்டேன், அதனால இது எவ்வளவு நாளும் பரவாயில்ல, டபுள் ரேட் கொடுத்து கூட வாங்கிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப இவளோட செக்ரட்டரி வந்து என்ன சொல்றானா, ஜாங் டேரா வந்து உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னும் போது, ஜாங் டேரா இங்க வந்திருக்காளா, என்ன பார்க்கவா எதுக்கு அப்படின்னு யோசிக்கிறா. அது வேற யாரும் இல்ல, பையனோட செட்டப் தான். இவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, ஹீரோயின் வந்து என்ன மெரிட்ரா, ஒன்னு சுவிட்சர்லாந்துக்கு போ இல்ல அமெரிக்காவுக்கு போ, உன்னை வாழ விட மாட்டேன், உன்னையும் உன் பிள்ளையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி என்ன மிரட்டுறா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு கேள்வி என்ன சொல்றானா, நீ சொல்லிட்டல்ல இங்க இருந்து கிளம்பு மாத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவளை துரத்தி விட்டுடுறா. உடனே அந்த கேள்வியோட மூளை வேலை செஞ்சிருது, அதுக்குள்ள ஏதோ ஒரு பிளான போட்டு லாயருக்கு போன் பண்ணி நாளைக்கே இது எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்றா. என்ன பிளான் பண்ணிருக்கா கேள்வி அப்படின்னு பார்த்தா, குடும்பமா இவங்க போட்டோ எடுப்பாங்க போல, அதை மீடியாக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க போல, அந்த போட்டோல இந்த குழந்தைய உட்கார வைக்கலாம் அப்படின்றதுதான் அவளுக்கு பிளானு. புருஷங்காரனுக்கு ஒரு தம்பி இருக்கான், தம்பிக்கு பொண்டாட்டி இருக்கு, அவங்க ரெண்டு பேருமும் ஃபேமிலி போட்டோக்காக வராங்க. அப்ப பொண்டாட்டிக்காரி கேக்குறா, யார் இந்த பையன், இவன் இங்க உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு கேக்கும் போது, இது யாருன்னு தெரியாதா, ஜாங்டேராவோட பையன் தான் இவன்,
ஜாங் டேராவோட பையன் அவன் ஏன் நம்ம ஃபேமிலி போட்டோல இருக்கான் அப்படின்னு அவ கேக்குறா. அது வேற ஒன்றும் இல்லை, ஆக்சுவலா வந்துட்டு எங்க அண்ணங்காரன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு வந்து அவ செக்ரட்டரியா இருந்தா பல வருஷத்துக்கு முன்னால இருந்தே, அதனாலதான் இந்த பையன் இங்க இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இவ ஷாக் ஆயிடுறா. இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் செம்ம என்டர்டெயின்மெண்ட் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆசையா இருக்காங்க. இப்பதான் ஹீரோயின் ரெடி ஆகி அந்த இடத்துக்கே ரீச் ஆகுறா. அவ பார்த்த உடனே வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிரா. புருஷங்காரன் திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். நேர மாமியார் காரிக்கிட்ட போயிட்டு நீங்க என்னதான் பண்ண விரும்புறீங்க, எதுக்காக ஃபேமிலி போட்டோல அந்த பையன் அப்படின்னு கேட்கும் போது, வேற என்ன பண்ண சொல்ற, என்ன என்னால இதைதான் பண்ண முடியும், இதுக்கு மேல என்னால எதையும் மாத்திக்க முடியாது உனக்காக அப்படின்னு சொல்றா. நான் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டேன், எல்லாமே வந்துட்டு கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்ப வந்து இந்த போட்டோல பாக்குறவங்க எல்லாம் அவனை என்னோட பையன் நினைச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. ஆமா நினைச்சுக்கிட்டோம், உன்னோட பையன் தான் செத்து போயிட்டான் இல்லையா, இப்போதைக்கே அவனை எப்படி செத்தான்றது யாருக்குமே தெரியாது, அவன் இருக்கானா செத்தானான்றது கூட உலகத்துக்கு தெரியாது, அவன் எங்கேயோ வெளிநாட்டுல படிச்சுக்கிட்டு இருக்கான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இதை எல்லாத்துக்கும் உனக்காக தான் நான் மூடி மறைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த கேள்வி சொல்லும் போது ஹீரோயினோட மூஞ்சே சரியில்லை. இவ்வளவு நாளும் இந்த பையன் வந்துட்டு இனிஷியல் இல்லாம வாழ்ந்துட்டான், இப்போ என்னோட குடும்பத்தோட இனிஷியல் அவளுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன், அவ்வளவுதான், இதை வந்துட்டு நீ உன்னால மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின், இவனை என்னால என் பையனா நினைச்சோ என் பையனா காட்டியோ வளர்க்கவே முடியாது, அதுக்கு நானும் ஒத்துக்க மாட்டேன், நீங்க இனிஷியலை கொடுங்க இல்ல சொத்தை கொடுங்க என்ன வேணா கொடுங்க, எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றா. நம்ம யாருக்கும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்க போறது இல்ல, ஜஸ்ட் நம்ம கொடுக்க போறது இந்த ஒரு போட்டோ, இந்த ஒரு போட்டோனால எதுவும் பெருசா மாறிடாது. அடுத்த சீன்லயே வந்து எல்லாருமே போட்டோக்காக போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான், என்னடா கூத்து இது, என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரத்திலேயே செக்ரட்டரி வந்து என்ன சொல்றேன்னா, மேடம் உங்களோட குழந்தை இறந்ததை பத்தி மீடியால வெளியில வந்துடுச்சு, எப்படி வந்தது, யாரு டிப்பு கொடுத்தான்றதே தெரியல அப்படின்னு சொல்லும் போது, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, இந்த மாதிரியான நியூஸ் வர்றதை எப்படியாவது தடுத்துரு அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வீட்டுக்கு போய் பாக்குறா, வீட்டுக்கு போனா அவளோட பையனோட ரூமை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பொருள் எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஜாங் டேராவோட பையனோட பொருள் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து வைக்க சொல்லிட்டாலும் அந்த கேள்வி, நம்ம ஹீரோயின் அப்படியே அதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறா. அவளால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, எனக்கு யாரும் போன் பண்ணாதீங்க, என்னை தேடவும் தேடாதீங்க அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோக்கு செக்ரட்டரி கிட்ட இருந்து போன் வருது, அதாவது ஹீரோயின் ரொம்ப வேகமா கோவமா இங்க இருந்து கிளம்பி போறா, என்னன்னு கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு ஒண்ணு, நான் இப்ப உடனே போறேன் அப்படின்னு ஹீரோ கிளம்புறான். வேகமா காரை எடுத்துக்கிட்டு போயிட்டு கரெக்டா ஒரு வண்டி முன்னாடி நிறுத்துறா. அதுக்குள்ளேயே ஹீரோ அதை பார்த்துட்டு வேக வேகமா ஓடி வரான். ஓடி போய் கார்ல எகிரி குதிச்சு உட்காந்துடுறானா. ஹீரோயின் கத்துறா, நான் தனியா இருக்கணும், மரியாதையே இதுல இருந்து இறங்கு அப்படின்னும் போது, நான் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, நான் கண்டிப்பா இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். ரொம்ப நேரமா பீச்ல தனியா நடந்துகிட்டு இருக்கா. இவனுமே ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இவன் நடந்து வந்துகிட்டு இருக்கான். கார்ல ஏறி உட்கார்றவர்களுக்கு கார்ல எல்லாம் தோடிச்சு விட்டு ஷூ எல்லாம் மாட்டி விடுறாரா. அது அப்படியே ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்கா. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன கேக்குறானா, நீ அன்னைக்கு சொன்னதை இப்ப வரைக்குமோ நான் எதையுமே நம்பல, ஆனா எனக்கு சாலிடான ப்ரூஃபை கொண்டு வா, எவிடன்ஸை கொண்டு வா, கண்டிப்பா நான் நம்புறேன் அப்படின்னும் போது, கண்டிப்பாவே நான் கொண்டு வரேன் மேடம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். அது வரைக்கும் நீ என்னோட பாடி கார்டா இரு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா நான் உன்னையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றா. வீட்டுக்கு போகாம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்தா, அவங்க புருஷங்காரன் அதுக்கு முன்னாடி அங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. இங்க நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் நான் இங்க வந்தேன். நமக்கு கல்யாணம் இத்தனை வருஷத்துல இப்பதான் நம்ம முத முறையா ரெண்டு பேரும் சேர்ந்து இங்க வந்திருக்கோம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவ பேசவே மாட்டா, சைலண்டாவே இருக்கா. நீ என்ன டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல, அதே மாதிரி ரெண்டாவது குழந்தை பெத்துக்கணும்னு யோசிக்க மாட்ற, எதனால இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீ மட்டும் என்ன உண்மையான காதல்னாலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ பண்ண தப்ப மூடி மறைக்கணும்ன்ற ஒரே ரீசன்காக தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, எனக்கு அதனால இந்த விஷயத்திலயும் இந்த வாழ்க்கையிலயும் பிடிப்பு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றா. அப்ப இவன் என்ன பண்றானா, இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான், நீயும் நானும் ரெண்டாவது குழந்தை பேத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னும் போது ஹீரோயின் எனக்கு பிடிக்கல, எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றா. நான் உன் புருஷன்டி நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அது ஹீரோ பாத்துறான், ஓடி வந்து பேக் சைடா இவனை புடிச்சுக்கிறான். சார் பிளீஸ் சார், வேண்டா சார், வேண்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து விடவே மாட்டான். மரியாதையா என்ன விடுறா அப்படின்னு உடனே அப்புறம் விட்டுறான் ஹீரோவும், என்னை மன்னிச்சிடுங்க சார், எனக்கு வேற வழி இல்ல, அவங்களுக்கு எதனா வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம மூணு பேருக்குமே பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஹீரோயினா உடனே இப்ப வீட்டுக்கு போனும், என்ன வீட்டுல கொண்டு போய் விடு அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றா. ஹீரோயினும் எதுவும் பேச மாட்டா, ஹீரோவும் எதுவும் கேட்க மாட்டான். ரெண்டு பேருமே கார்ல சைலண்டா போயிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில ஜாங் டேரா வந்துட்டு ஏதோ ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போறா. அங்க பார்க்கு தான் வந்து காவலா இருக்காரு, வேற யாரும் இல்ல, உள்ள புருஷங்காரன் தான் இருக்கிறான், உங்களை உள்ள விட முடியாது மேடம் அப்படின்னு சொல்லும் போது, ஏய்
உனக்கும் இது புதுசு இல்ல, எனக்கும் இது புதுசு இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும், வழியை விடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறா. உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது அவன் வேற ஒரு பொண்ணு கூட இருந்திருக்கான் போல. நைட்டு இவ போய் அவளை எழுப்பி மரியாதையா இங்க இருந்து கிளம்பு, இல்லன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்றா. நீ யாரு இதை கேக்குறதுக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. அவனோட ரெண்டாவது பொண்டாட்டி ஏந்து போடி இங்க இருந்து அப்படின்னு திட்டா. அவனுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமாவே இல்ல, அவன் கேஷுவலா தான் எழுந்துக்கிறான். இவளுமே வந்து ரொம்ப கேஷுவலா, உன் பொண்டாட்டி என்ன சொன்னா, ரெண்டாவது பிள்ளை பேத்துக்க மாட்டேன்னு தானே சொன்னா, உன் கூட ஒன்னா இருக்க மாட்டேன்னு தானே சொன்னா அப்படின்னு ரொம்ப ஆசையா கேட்டுக்கிட்டு இருக்கா. புடிச்சு ஒரு தள்ளு தள்ளிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இப்பதான் சிசிடிவி கேமராலாம் எங்க இருக்கு, செக்யூரிட்டி கார்டுலாம் எப்படி ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்ப வந்து ஹீரோவும் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஹீரோ வந்து சும்மா அல்டிமேட்டா எல்லாருக்கிட்டையுமே சூப்பரா சண்டை போட்டு முடிச்சிடறான். இதெல்லாம் முடிச்சுட்டு பார்க் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன கேக்குறானா, நேத்து அந்த ஃபேமிலி போட்டோல அந்த சின்ன பையன் யாரு சார் அப்படின்னு கேட்கும் போது, இதெல்லாம் நீ கண்டும் காணாம இருந்துக்கோ, நீயே புரிஞ்சுக்கோ அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிடுறாரு. ஹீரோயினோட பையன் வந்து சுவிட்சர்லாந்துல படிக்கிறான் அப்படின்றதுதான் அபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட், ஆனா வந்து அது உண்மை இல்ல அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அப்போ அவனுக்கு என்ன ஆச்சு சார் அப்படின்னு கேட்கும் போது, இதெல்லாம் நீ விட்டுருப்பா, இதெல்லாம் உன்னோட தலையில ஏத்திக்காத, நீ வந்த வேலையை மட்டும் பாரு, உனக்கு இதெல்லாம் தெரியணும்னு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் விடாம இவன் சேர்மன் எப்படி சார் செத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட மாமனாரை பத்தி கேக்குறான். ஓ அவர் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ல செத்தாரு, பேலஸ்ல இருக்கும் போதுதான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அங்கதான் அவர் இறந்தாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கிட்ட இதுக்கு மேல எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவர் போயிடுறாரு. அவனோட ரூம்க்கு போயிட்டு ஃப்ரெண்டு விட்டுட்டு போனான் இல்லையா வீடியோ ஃபுட்டேஜ், அந்த ஃபுட்டேஜை மறுபடியும் பாக்குறான். அதுக்கு அப்புறம்தான் இவனுக்கு ஒரு முக்கியமான விஷயமே தெரியுது, அந்த இடம் வந்துட்டு பேலஸ் கிடையாது, அவரோட டெட் பாடியை கொண்டு போறது வேற ஏதோ ஒரு இடம். இப்பதான் இவனுக்கு இந்த விஷயம் தெரியுது. அப்பனா இது கன்ஃபார்மாவே ஏதோ மர்டரா தான் இருக்குமோ அப்படின்னு இவனுக்கு டவுட் வந்துருது. சோ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.